ஜோதிட ரகசியம் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் சென்னையிலிருந்து சிவமகாதேவையர் பேசுகிறேன். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், ராகு தோஷத்தை பற்றி. ராகு அப்படின்றதும் கேது அப்படின்றதும் நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ராகு கேது இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நாகதோஷம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அந்த நாகதோஷம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ராகு மட்டும்தான் கொடுப்பார். அதனால் வந்து கேது அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து நாகதோஷத்தை வந்து கொடுக்க மாட்டார். இப்போ நாகதோஷம் அப்படின்றது வந்து ஒரு லக்னத்தில் இருந்தாலோ, லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல இருந்தாலோ, லக்னத்திற்கு ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல இருந்தாலோ, லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலோ, கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகதோஷம் அப்படின்றது, அதாவது நாகதோஷம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ராகு பகவான் எங்கே இருந்தாலும் அவர் அதுலேருந்து எண்ணி நம்மளுடைய லக்னம் ஆறாவதாக அமைஞ்சாலும், அதே மாதிரி வந்து நம்மளுடைய ராசி ஆறாவதாக அமைஞ்சாலும், அதாவது ராகு பகவானுக்கு ஆறாவது இடமாக வந்து நம்ம ராசி அமைஞ்சாலும் அதுவும் ஒரு நாகதோஷம்தான் அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். இந்த நாகதோஷம் இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லக்னத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில் நாம் என்ன முயற்சிகள் பண்ணாலும் அந்த முயற்சியை வந்து தடுத்து தடுத்து நம்மளை வந்து நாக்கா வந்து ஒரு லெவலுக்கு போக விடாமல் நம்மளை வந்து தடுத்துக்கிட்டே நிற்கும். அப்போ வந்து நாக்கா நமக்கு எவ்வளவோ திறமை இருக்குது, அந்த திறமையினால் முன்னேறணும், நமக்கு வந்து நிறையா வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த ராகு பகவான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்மளை வந்து நாக்கா வந்து மட்டம் தட்டி உட்கார வைக்கும் அப்படின்றத வந்து சொல்லலாம். இப்போ லக்னத்திற்கு வந்து ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், தன குடும்ப வாக்குஸ்தானம், அதாவது வந்துட்டு ஒரு மனைவி அமையிறது, ஒரு கணவன் அமையிறது, அதுக்கப்புறம் நமக்கு வர வேண்டிய பணங்கள் வராமல் இருக்கிறது, நம்ம யாருக்கன்னா ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்ற முடியாமல் இருக்கிறது, அதே மாதிரி வந்து ஒருத்தர்கிட்ட வார்த்தையை வந்து விட்டுட்டு வந்துட்டனாக்கா கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து ஏழாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏழாம் இடம் அப்படின்றது வந்து மனைவி ஸ்தானம் அப்படின்றத சொல்லலாம், அதே மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்றத சொல்லலாம், பார்ட்னர்ஷிப்பு அப்படின்றத சொல்லலாம். யாருக்கெல்லாம் வந்து ஏழாம் இடத்துல வந்து லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கோ அவங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கவும் கூடாது, பார்ட்னர்ஷிப்பை வச்சுக்கவும் கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்ட்னர்ஷிப்பாக ஆக்கிறதோ, இல்லை மனைவியை பார்ட்னர்ஷிப்பாக ஆக்கிறதோ, இல்லை வந்து எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் மனைவிக்கிட்ட ஷேர் பண்ணுறதோ அது வந்து பிரச்சனையில் போய் முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதுவே வந்து எட்டில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எட்டு அப்படின்றது வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களை சிக்கலில் மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கும். நீங்கள் எதை தொட்டாலும் அது சிக்கலாகவே இருக்கும். அதே மாதிரி எட்டு அப்படின்றது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து மாங்கல்ய ஸ்தானம். அப்போ வந்துட்டேனாக்கா பொதுவாக எட்டாம் இடத்துல வந்து மாங்கல்யம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்ணுக்கு, இப்போ வந்து ஏதாவது வந்து கணவன் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுறாருன்னா டபக்குன்னு தாலியை கழட்டி தூக்கி வெளில போட்டுருவாங்க. அது மாதிரி வந்துட்டேன்னா எந்த நேரத்தில் கோவப்பட்டாலும் உடனே தாலி மேலே தான் கை போகும். அப்போ உடனே கழட்டி தூக்கி போடுற அளவுக்கு வந்து கோபம் வரும். அந்த தாலிக்கு ஒரு சென்டிமெண்ட்டு கிடையாது, அந்த தாலியை போட்டுக்கிறதுக்கு ஒரு நேரம் கிடையாது, அந்த தாலியை கழட்டுறதுக்கு ஒரு நேரம் கிடையாது, தாலிக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. படுக்கும்போது கூட வந்துட்டு அவங்க மாட்டு கலட்டி வந்து ஆணில மாட்டுற மாதிரி மாட்டிட்டு அவங்க மாட்டு தூங்கிட்டு காலம்பரம் எழுந்து மறுபடியும் போட்டுப்பாங்க. இது மாதிரி வேலையெல்லாம் வந்து எட்டில் இருந்தால் நடக்கும். அப்போ பொதுவாக எட்டில் வந்து ராகு பகவான் இருந்தார் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாங்கல்யம் பெண்களுக்கு நிற்கிறது கஷ்டம் அப்படின்றத சொல்லலாம். இதுவே ஆண்களுக்கு இருந்துச்சுன்னா யார் விஷயத்திலும் தலையிடக்கூடாது, தலையிட்டால் கண்டிப்பாக வந்து அது வந்து பிரச்சனையில் தான் முடியும் அப்படின்றத வந்து சொல்லலாம். இதுவே பன்னிரெண்டுத்தில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அயன சயன போகஸ்தானம் பாதிக்கப்படும். அயனம்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோம், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து தடங்கள் படுத்தும். சயனம் அப்படின்னா நிம்மதியான தூக்கம் இருக்காது. நைட்டில் வந்து படுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கனவுகள் அப்படின்ற ஒரு விஷயம் சம்மந்தமே இல்லாமல் கனவுகள் வந்து அதை நம்மளை வந்து தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணும். காலம்பரம் எந்திரிச்சு பார்த்தோன்னா நம்ம தூங்கம்னாலே தெரியாது, எங்கெங்கேயோ சம்மந்தமே இல்லாமல் இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும், ஒருத்தரை சந்திக்கிற மாதிரி இருக்கும், பேசுகிற மாதிரி இருக்கும்,
ஏன் அது வந்து பார்த்திங்கன்னா கனவு காலம்பரை எழுந்திரிச்சு பார்த்தா என்ன கனவு கண்டோம் நம்ம சம்மந்தமே இல்லாமல் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போன ஜென்மத்தினுடைய ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை. போன ஜென்மத்தில் நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் போயிருந்தோமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா இந்த ஜென்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகும். நாம் எங்கெங்கே வந்து போயிருந்தோமோ அந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம நீ இந்த வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிற, இவங்ககிட்டலாம் நீ பேசியிருக்கிற, இந்த வீட்டில் நீ படுத்திருக்கிற, இந்த வீட்டில் சாப்பிட்ருக்குற அப்படின்றத அது வந்து துல்லியமாக காமிக்கும். அப்போ வந்துட்டு அது போன ஜென்மத்தில் நடந்தது, அதையே வந்துட்டு இந்த ஜென்மத்தில் நம்ம படுக்கும்போது வந்து அது கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு யோசிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டேனாக்கா இது வந்து 1ல சொல்லிட்டேன், 2ல சொல்லிட்டேன், 7ல சொல்லிட்டேன், 8ல சொல்லிட்டேன், 12ல சொல்லிட்டேன். இப்போது ராகு பகவான் எங்கே இருந்தாலும் அதுக்கு 6ஆம் இடத்துல லக்னம் அமைஞ்சுது அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லக்னத்தை வந்து கட்டுப்படுத்தும். லக்னன்றது என்ன? நாம தான் லக்னத்தை வந்து கட்டுப்படுத்தும். அப்போ லக்னத்தை கட்டுப்படுத்தும் போது ராகு பகவான் எங்கே இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பும் 5ல இருந்தாருனாலும் கட்டுப்படுத்தும். ஆக மொத்தத்தில் வந்து எப்போவுமே வந்து ராகு பகவான் அப்படின்றது 5ல இருக்கும்போதும் 6ல இருக்கும்போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது கணக்கு இருக்குது. ராகு பகவானுக்கு வந்து நேரடி பார்வை அப்படின்றது ஒன்றும் கிடையாது. அவர் வந்து 3, 6, 11 அப்படின்றது தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பார். உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் எங்கே இருக்காரோ, கேது பகவான் எங்கே இருக்காரோ, அதுலேருந்து 3, 6, 11 உங்களுக்கு எந்த கட்டத்தில் வந்து என்ன கொடுக்கணும்னு இருக்காரோ, ஒரு இப்போ உத்தியோகஸ்தானம் அப்படின்றது வந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், ராகு பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருந்தாலோ 11ஆம் இடத்துல இருந்துட்டாலோ அதுக்கப்புறம் வந்துட்டு 6, 11 இந்த மாதிரி வந்து இடத்துல இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஆனால் அந்த வேலைகள் அப்படின்றது வந்து தடைப்படும். இப்போ 11ஆம் இடத்தினுடைய பார்வையில் படுறாரு அப்படின்னு சொன்னால் லாபம் பாதிக்கப்படும். அதே மாதிரி வந்து 10ஆம் இடத்துல இருந்துட்டு பார்வைப்படுறது அப்படின்னா வேலை பாதிக்கப்படும். அதே மாதிரி 3ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா சகோதர ஸ்தானாதிபதி பாதிக்கப்படும். இந்த மாதிரி நாம் எடுத்துக்கலாம். அதனால் வந்து இதற்கு பரிகாரம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகுக்கு பரிகாரம் அப்படின்றது உடனே திருநாகேஸ்வரம் போயிடலாமா, திருப்பாம்பனூர் போயிடலாமா, திருக்காளகஸ்தீஸ்வரர் போயிடலாமா அப்படின்னு வந்து நினைக்காம அதெல்லாம் வந்து மூலஸ்தனம் தான் இல்லைன்னு சொல்லலை. அங்கெல்லாம் வந்து போகிறது வந்து நல்லது தான், ஆனால் வந்து உடனே எந்த விஷயமும் சாத்தியம் இல்லை. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்தில் இருக்கக்கூடிய கல்லுனால் அடிக்கப்பட்ட 2 பின்னிட்டுருக்கும் பார்த்தீங்களா, அந்த ராகு கேதுவுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா சனிக்கிழமை காலம்பரை 9:10 அதே மாதிரி வந்துட்டு செவ்வாய்க்கிழமை 3:45 அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகம்னா என்ன பண்ணலாம்? மஞ்சள் பொடி, சந்தனம், குங்குமம், பால், தயிர், தேன், பன்னீர், இளநீர் இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் மினிமம் ஒரு 3 அபிஷேகம் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லது. அதில் வந்து பால் பண்ணணும், முதல்ல மஞ்சள் பொடி பண்ணணும், அடுத்தது பால் பண்ணணும், அடுத்தது தயிர் பண்ணணும். பண்ணிவிட்டு வந்துட்டு நல்லா சுத்தமாக தண்ணி அலம்பிட்டு அதில் தயிர் கீறி ஒட்டி இருக்காமல் ஃபுல்லாத்தையும் எல்லாம் அலம்பிட்டு பொட்டு வச்சு பூ வச்சு 2 தேங்காய் பழம் பூ வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுட்டு நீங்கள் 11 தீபம் ஏற்றணும். 11 தீபம் ஏற்றிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தேங்காய் பழம் பூ வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு ஒரு 11 தடவை சுற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த நாகதோஷம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து நிவர்த்தியாகும் அப்படின்றத வந்து சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.